ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மை பெட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த டாக் பிஸ்னஸுக்குள்ளே வந்தே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்களே இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை வந்துட்டு அனுபவிச்சது கிடையாது. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனை வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ கடந்து வந்திருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பீமுக்கு வந்து தான் அது நடந்திருக்கு. இப்போ பீம் நல்லா இருக்கான். இது வந்துட்டு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு. பப்பீஸ்லாம் நிறைய எங்கள் வீட்டில் இருந்ததுனால இதை வந்துட்டு நான் வீடியோ போட முடியல. ஆல்ரெடி இப்போ நான் வந்துட்டு இது உங்களோட நான் லேட்டாக தான் ஷேர் பண்ணுறேன். அப்போவே இதை நான் சொல்லியிருக்கணும், ஆனால் ஆல்ரெடி லேட்டாக தான் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். வந்துட்டு இப்போ ஆனால் பீம் நல்லா இருக்கான். இப்போ பீமுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்துட்டு வாங்க. டேய் பீம், ஏய் பீம், என்னடா பண்ணுறா? ஏய் பீம், இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க. அப்போ பீமுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு உங்களால கெஸ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. இதை வந்துட்டு வேற யாராவது அனுபவிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போ பீம் நல்லா இருக்கான் பாருங்க, இங்கே தான் இருக்கான். இப்போ விட்டால் ஓடிடுவான். அந்த மாதிரி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கான். கீழே ஜம்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆனால் 10 டேஸ்க்கு முன்னாடி அப்படி வந்துட்டு எங்களை வந்துட்டு பெரிய ஒரு கலக்கத்தில் விட்டுட்டான். இது வந்துட்டு அவனோட மிஸ்டேக் எதுவும் இல்லை, எங்களோட கேர்லெஸ் மிஸ்டேக் தான். இந்த கேர்லெஸ் வந்துட்டு நீங்களும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவனை ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அவனை நாங்கள் குளிக்க வச்சோம். டிக் ஷாம்பு போட்டு அவனை நாங்கள் குளிக்க வச்சோம். அந்த ஷாம்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள் ஊற வச்சுட்டோம். அந்த சமயத்தில் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அதை வந்துட்டு ஷாம்பை அப்படியே நக்கி நக்கி இது பண்ணிகிட்டு இருந்திருக்கிறான். அதை நாங்கள் கவனிக்கலை. அதை நாங்கள் கவனிக்காத விட்டுட்டோம். அப்புறம் குளிக்க வச்சாச்சு. குளிக்க வச்சுட்டு கேஜிலையும் அவனை நாங்கள் விட்டுட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவனுக்கு வாயில் அப்படியே நுர மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு எப்பயுமே குளிக்க வச்சாலே அந்த மாதிரி நுர வரும். அதனால நாங்கள் அசால்ட்டாக விட்டுட்டோம். இது வந்துட்டு குளிக்க வச்சு 2 நாள் கழித்து இந்த மாதிரி நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாள் குளிக்க வச்ச அன்றைக்குமே அவனுக்கு இந்த மாதிரி வந்துச்சு. பீமு அப்புறம் இன்னொரு மின்பின் சுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி நடந்துச்சு. அப்புறம் வாயில் தொடச்சி விட்டதும் சரியாயிடுச்சு. அடுத்த நாளும் இந்த மாதிரி நடந்துச்சு. அப்புறம் நேற்று தானே குளிச்சோம், இன்றைக்கி என்னடா இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களும் விட்டுட்டோம். அது ஷாம்பு பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்ட்டு விட்டுட்டோம். அப்புறம் 3வது நாள் தான் இந்தளவுக்கு அவனுக்கு சீரியஸ் ஆனிச்சு. 3வது நாளும் காலையிலையும் இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப நிலவில் அவர் பார்த்துட்டாரு. அவர் டாகை ஒவ்வொருத்தருங்களா வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டாரு. அப்போ தான் எங்களுக்கு இந்தளவுக்கு ஒரு ஃபிக்ஸு வந்த மாதிரி இந்தளவுக்கு ஆனதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அவன் சரியாயிட்டான். அந்த கேஜி இரும்பு கம்பியில் தானே அவன் படுத்திருந்தான். அதனாலேயே என்னமோ சீக்கிரமாக அவன் சரியாயிட்டான். அப்புறம் நாங்கள் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் உடனே இந்த வீடியோவை அனுப்பிச்சு கேட்டோம். இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க சார், எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். அப்போ வந்துட்டு அவர் கரெக்டாக எங்களை கேட்டார். இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்க வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்டார். ஆமாங்க சார், ஆனால் 2-3 நாள் ஆயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி அப்படிங்கும்போது அது அவனுக்கு வந்துட்டு ஒரு அலர்ஜி மாதிரி ஆகியிருக்கு. அந்த ஷாம்பை வந்துட்டு அவன் சாப்பிட்ருக்கான். அந்த நுரைய வந்துட்டு அவன் சாப்பிட்ருக்கான். டாக்டர் டோசேஜ் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அந்த டோசேஜ் அதிகமானதுனால தான் இந்த பிரச்சனை அவனுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்புறம் வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணினாங்க, சரியாயிருச்சு. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறக்கு முன்னாடியே சரியாயிருச்சு. அவன் நார்மலாக ஆயிட்டான். இருந்தாலுமே அவன் இந்த மாதிரி ஆனதும் எங்களுக்கு ஒரு மாதிரி, என்னடா இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி நம்ம அனுபவிச்சதே இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப கவலையாயிருச்சு. அந்த ஒரு 5 நிமிஷம் தான் இந்த பிரச்சனை. அந்த இருந்தாலும் அந்த 5 நிமிஷத்தில் வந்துட்டு நாங்களாகவே இல்லை, ரொம்ப ஒரு பயந்துட்டோம் நாங்கள் ரொம்பவே. அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட நான் ஷேர். தயவு செஞ்சு டிக்குக்கு வந்துட்டு நீங்கள் மருந்து யூஸ் பண்ணினாலோ ஷாம்பு யூஸ் பண்ணினாலோ டாக்டரோட சஜஷன் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு அவரை கன்சல்ட் பண்ணாமல் நீங்களாகவே மெடிக்கலில் போய் எதுவுமே வாங்கி கொடுக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி
அனுபவம் முன்னாடியே நடந்திருக்கலாம். எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமு டாக்டர்கிட்ட போய் எவ்வளோ டோசேஜ் எவ்வளோ அது அளவு கொடுக்கணும் அப்படின்னு கிளியராக கேட்டுட்டு இந்த மருந்தையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் நார்மலாக எல்லாருக்கும் பண்ணிட்டு தான் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலுமே எங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு மிஸ்டேக் இப்படி நடந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். எங்கள்கிட்டயே நிறைய பேர் பப்பீஸ் வாங்கிட்டு போயிருக்கீங்க. ஆல்ரெடி வேறு இடத்துலையும் பப்பீஸ் நிறையா பேர் வாங்கியிருப்பீங்க. சின்ன பப்பிங்களை வந்துட்டு நம்ம ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. வெறும் தண்ணியில் குளிக்க வச்சாவே போதும். சும்மா பிளைன் வாட்டரில் கழுவி விட்டாவே போதும். ஷாம்போ டிக்கோ மருந்தோ இந்த மாதிரி மருந்துகளும் அதிகம் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.